நடிகர் விஷால் தனது தயாரிப்பு நிறுவனமான விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் தயாரிப்புக்காக அன்பு செழியனின் கோபுரம் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திடம் 21.29 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். பின்னர் இந்த கடன் தொகையை லைகா நிறுவனம் ஏற்று செலுத்தியது. விஷாலும் லைகா நிறுவனமும் மேற்கொண்ட ஒப்பந்தத்தில் கடன் தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்குவதாகவும் உத்தரவாதம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தங்களுக்கு வழங்க வேண்டிய 21.29 கோடி ரூபாய் வழங்காமல் வீரமே வாகை சூடும் என்ற படத்தை தமிழ் மற்றும் பிற மொழிகளில் வெளியிடவும் சாட்டிலைட் மற்றும் ஓடிடி உரிமையை விற்க தடை விதிக்க வேண்டும் என்று லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில் படம் ஏற்கனவே வெளிவந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 15 கோடி ரூபாயை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பெயரில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 3 வாரங்களில் நிரந்தர வைப்பீடு டெபாசிட் செய்ய வேண்டும் என விஷால் தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதி டெபாசிட் ரசீதை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் சமர்ப்பிக்க அறிவுறுத்தி விசாரணையை மார்ச் 22 தேதிக்கு தள்ளி வைத்தார்.